கடலூரில் காதல் விவகாரத்தால் ஏற்பட்ட தகராறில் இளைஞர் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் முதுநகர் சிவானந்தபுரத்தைச் சேர்ந்தவர் தினேஷ் பெஞ்சமின், இவரது இளைய மகன் ஜெயின் ஜோசப் கடந்த 4ஆம் தேதி முதல் காணவில்லை. இதனையடுத்து கடந்த 6ஆம் தேதி ஜெயின் ஜோசப்பின் தாயார் பிரதீபா முதுநகர் காவல் நிலையத்தில் தனது மகனை காணவில்லை என்று புகார் அளித்துள்ளார். புகாரின் அடிப்படையில் 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தேடி வந்த நிலையில் சந்தேகத்தின் அடிப்படையில் பிரபாகரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் காதல் விவகாரத்தில் ஜெயின் ஜோசப் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டதும் தெரிய வந்தது. இதனையடுத்து குற்றவாளிகள் அளித்த தகவலின் அடிப்படையில் ஜோசப்பின் உடலை தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்தி அதன் பிறகு உடலை அவரது உறவினர்களிடம் காவல்துறையினர் ஒப்படைத்தனர். இந்த வழக்கு குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது லோட்டஸ் நியூஸ். உண்மை மலரட்டும்.